call me a god. இந்த ஆண்டினுடைய தொடக்க காலகட்டம் சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர். ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்த உரையை வாசிப்பாரா, இல்லை அவருடைய சொந்த நடையை பயன்படுத்துவாரா, அப்படி பயன்படுத்தினால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தொடர்பாதான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை செக்ரட்டரியேட் ஆங்கிலேயர்கள் கொடுத்த ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்ன வரைக்கும் தொடர்ந்து நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக கூட்டத்தொடரை ஒவ்வொரு வருஷமும் நடத்திக்கிட்டே இருக்குது. மூன்று கூட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தாகும். அந்த வகையில் ஆண்டினுடைய முதல் கூட்டம் அப்படிங்கிறது ஆளுநர் உரையோடு தொடங்கும். இந்த ஆளுநர் உரையோடு தொடங்கக்கூடிய இந்த கூட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் பாஜகவினுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் உரையில் என்ன பேசப்போகிறார், அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தாண்டி வேறு வார்த்தைகள் பேசுவாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு மூக்கணாங்கயிறு போடக்கூடிய வேலையை போன சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அவர் எந்திரிச்சு போனார்ல, அப்போவே முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையிலேயே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, அது அவை உறுப்பினர்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் என்னென்னா, கொடுக்கப்பட்ட உரையை தாண்டி அவர் வேறொரு உரையை வாசித்தா தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவே இல்லை. அம்பேத்கர் பெரியார் உள்ளிட்ட வார்த்தைகளையும் அவர் தவிர்த்தார். அது மட்டும் இல்லை, ஜனநாயகம் அப்படிங்கிறது மேலே பெரிய அளவில் நம்பிக்கையே இல்லாத ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த உரையையும் ஆளுநருக்கான அந்த கண்ணியத்தையும் பேணாத வகையில் ஏகப்பட்ட அக்கப்போரான காரியங்களெல்லாம் செஞ்சார். அதில் ஒரு பகுதியாக சட்டப்பேரவையில் முதல்வர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வெளிநடப்பு செய்த நிகழ்வையும் பார்க்க முடிஞ்சுது. இதற்கு பிறகு ஆளுநருடைய டேபிளில் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி கிடைச்ச அப்டேட் படி, இப்போ பிப்ரவரி ஆயிடுச்சு, 18ஆம் தேதி கிடைச்ச அப்டேட் படி இன்னும் 10 மசோதாக்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த மசோதாக்கள் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அது தொடர்பாக ஆளுநர் எந்த முடிவுமே எடுக்கலை. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருடைய அந்த 19ஆம் தேதி வந்து இந்த பொது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்த நாள் வந்து வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணுறாங்க. ரெண்டு பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி அமைச்சராக இருப்பதால் அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறார். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான நிகழ்வுகள்லாம் அரங்கேறும். தமிழ்நாடுடைய நலன் சார்ந்த நிகழ்வுகளும் ஏற்கனவே மத்திய பட்ஜெட்டை பற்றி எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு விமர்சனம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஏகப்பட்ட தமிழக நலன் சார்ந்த திட்டங்கள், மகளிர் இளைஞர் நலன், அது மட்டும் இல்லை கல்வித்துறைக்கு ஏகப்பட்ட விடயங்கள் செய்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு எல்லாமே நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலையும் புதிய புதிய இலவசங்கள் ஏதாவது வருமா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போடு மக்கள் காத்து கிடப்பாங்க. ஸோ அதற்கான நிதியும் வந்து ஒதுக்கீடு இதில் செய்யப்படும் அப்படிங்கிறது. இதை தாண்டி வந்து சட்டப்பேரவையினுடைய இறுதி பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இறுதியில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் உரையாற்றுவார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஏன் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இவ்வளவு நாள் தள்ளி போச்சு அப்படின்னா, ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள், நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுனால இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நடத்துகிறதா திட்டமிட்டிருக்காங்க. அதனால் மானிய கோரிக்கை மீதான விவாதம் வந்து இதில் நடத்தப்படாது. ரெண்டாவது வந்து கவர்னருடைய உரைங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்க போகுது. இந்த முறை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது. தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க, கவர்னர் இதைத்தான் வாசிக்கணும், அப்படி வாசிக்கலை அப்படின்னா அவை குறிப்பிலிருந்து அது நீக்கப்படும் அப்படிங்கிறது. இந்த முறை சட்டப்பேரவையினுடைய கதவுகளை பூற்றி வைத்து கொண்டு ஆளுநர் உரை வாசிப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மூலியமாக சில செய்திகள் கசிந்த வண்ணமாக இருக்கிறது. கதவை மூடிவிட்டு சட்டப்பேரவையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவி பேசும்போது அனைத்து வாயில் கதவுகளும் மூடப்படுமா அப்படிங்கிற பெரிய கேள்விகளோடு எம்எல்ஏக்களுக்குள்ள பெரிய டாக் போயிட்டு இருக்கு.
கதவை மூடி வச்சுட்டா எப்படியா இருந்தால் உள்ளேருந்து வெளியில் வருவா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே எம்எல்ஏக்கள் எல்லாமே பேசக்கூடிய காட்சிகளாக தலைமைச் செயலக வட்டார செய்திகள் வந்து வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. 6:30 உரை போயிடுச்சு, ஆளுநர் தான், ஆனால் நம்ம கொடுத்த உரையை அவர் வாசிக்கலை அப்படிங்கும்போது அவரை வெளியில் அனுப்ப வேண்டாம், சபையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம், எந்திரிச்சு போகிறதுக்கு வாயிற்கதவுகள் மூடிட்டா அவர் எங்கே ஓடுவார். ரெண்டாவது, இது தொடர்பாக டிடி சேனல் வந்து நேரலையெல்லாம் சட்டப்பேரவையிலே செய்வதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. டிஜிட்டல் திரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டனை தட்டினா போதும், அதற்கு முன்னாடி வந்து மதுவிலக்கு கொள்கை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா யார் யாரெல்லாம் மதுவிலக்கு சம்பந்தமாக நம்முடைய தமிழக சட்டப்பேரவையில் பேசுகிறாங்களோ அது தொடர்பாக விவரங்கள் எல்லாமே அந்த தொடுதுறையில் வந்துடும். மாணவர்களும் வந்து பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் அந்த மாட வாயிலில் மேலே டாப் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஊரெல்லாம் திருக்குறள் பற்றி பேசக்கூடிய அந்த ஒப்பற்ற கதாநாயகனாக இந்தியா முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை தன்னுடைய கையில் வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் அதை தூக்கி சுருக்குவது அப்படின்னு பெரிய அளவில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர் என் ரவி, அது மட்டும் இல்லை ரெட்டை இனிஷியலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவரியாக செல்லிடக்கூடிய ஆர் என் ரவி இப்போது ஆளுநர் உரை அப்படிங்கிற அந்த கண்ணியமிக்கு உரையை ஆற்றுவதற்கு தகுதியுடையவரா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கடந்து ஆளுநர் ஆர் என் ரவி அப்படிங்கிற வார்த்தை, ஆமாம் இவர் மதிப்பு மிக்கவர், மரியாதை மிக்கவர், கண்ணியமிக்கவர், காவலானவர், அது மட்டும் கிடையாது ஐபிஎஸ் படிச்சிருக்கார் அப்படிங்கிற பெரித்த நம்பிக்கையோடு நாமளும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அந்த உரையை கொடுத்திருக்கிறோம். தமிழக அரசின் சார்பாக அந்த உரையை முழுவதுமாக படித்துவிட்டு அவரும் சில மாற்றங்களை செய்வதற்கு வலியுறுத்தி இருக்கிறார். அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய அரசு ஆளக்கூடிய திமுக அரசு அந்த மாற்றங்களையும் செய்து மீண்டும் அவருக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி மறுபடியும் இப்போது ஆர் என் ரவியினுடைய அந்த 10 மணிக்கு நடைபெறக்கூடிய உரைக்கு முன்னதாக பதிவாளர் சீனிவாசன் உள்ள 9:57 அவர் உள்ள என்றாவார். என்றான உடனே அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கும். இதே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்கும். சிவப்பு கம்பள வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்க தலைமைச் செயலகத்துக்குள்ளே எல்லா என்றாவார், கோட்டு போட்டு தான் என்றாவார். அது மட்டும் கிடையாது உள்ளே என்றாயிட்டு அவர் ஃபஸ்ட்டு உரை அவர் தான் ஆற்றுவார். அதற்கு பிறகு சபாநாயகருடைய உரை இருக்கும். சபாநாயகருடைய உரையை தாண்டி ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் அப்படிங்கிறதும் நிறைவேற்றப்படும். இது எல்லாமே இன்றைய பொழுதில் சிறப்பாக நடந்து முடிந்துவிடும். அதற்கு பிறகு 19 மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கு பிறகு ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. இந்த மீட்டிங் பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடத்தலாம் அப்படிங்கிறது தொடர்பான முடிவுகள் எடுத்து சபை கலைக்கப்படும். இதில் ஆர் என் ரவியினுடைய பங்கு அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் திமுகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டையும் புதிய புரட்சியை ஏற்படுத்துகிறேங்கிற பேரில் அவர் என்ன செய்ய போகிறாரு, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க சத்தமில்லாமல் உட்காந்துருக்க போகிறாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வாயிற்கதவுகளை பூட்டுவார்களா இல்லை வேடிக்கை பார்ப்பார்களா இல்லை முதல்வர் மு க ஸ்டாலின் ஜனநாயக அடிப்படையில் செயல்பட போகிறாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு இடையில் நாமளும் பயணிப்போம். சட்டப்பேரவை நிகழ்வுகளை பொறுத்திருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.